அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி வந்து எப்போ காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இணைவார்னா 1917 தான் காங்கிரஸ் மாநாட்டில் இணைவார். அப்போதைக்கு தலைவர் யார் இருப்பான்னா அன்னிபெசண்ட் அம்மையார் தான் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவராக இருப்பாங்க. எந்த மாநாட்டுனா கல்கத்தா மாநாட்டில் வந்து தலைவராக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளாபத் இயக்கம், இதை பற்றி பார்க்கலாம். கிளாபத் இயக்கம், இந்த இயக்கம் எதுக்காண்டி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1914-18 வந்து முதல் உலகப்போர் நடக்கும். அந்த முதல் உலகப்போரில் வந்து இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க. இத்தாலி ஜெர்மன் இது ஒரு கூட்டணி. அப்போ இந்த போரில் வந்து நேச நாடுகள் அச்சு நாடுகள் இந்த ரெண்டு நாடுகளும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து சண்டை போடுவாங்க. அந்த போரில் வந்து நேச நாடுகள் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சினவு அப்போ இங்கிலாந்தோட எதிரி யாருன்னா துருக்கி தான். அப்போ துருக்கி வந்து சூறையாடப்படுது, ஓகேங்களா? துருக்கி சூறையாடப்படுது. இதனால் வந்து துருக்கி கலிபா வந்து கைப்பற்றுறாங்க. இதுதான் கிளாபத் இயக்கம். இந்த இயக்கம் வந்து எங்கெங்கே பெரிய மாநாட்டில் வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னா 1916 மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்துக்களும் முஸ்லீமுக்களும் ஒன்று தான் சொல்லி காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. லக்னோ காங்கிரஸ் மாநாட்டெலாம் நிறையா தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா தீவிரவாதம் மிதவாதம் வந்து ஒன்றை இணையும். இந்த தீவிரவாதம் மிதவாதம் எப்போ என்ன பிரிஞ்சிச்சுன்னா 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து யார் தலைவராக இருப்பாங்கன்னா ராஜபிகாரி கோஸ், அவர் தான் தலைவராக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மிதவாதம் தீவிரவாதம் இணையும், இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த ஒற்றுமையை வந்து ஏற்படும். அப்போ இதை வச்சு அந்த கிளாபத் இயக்கத்தை வந்து ஒற்றுமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அது யார் யாருன்னா முகமது அலி, சௌகத் அலி. அப்போ 1919 அக்டோபர் 19 கிளாபத் நாளாக வந்து கடைபிடிப்பாங்க. எப்போனா 19 கிளாபத்துடைய டே 4. அப்போ ஆங்கிலருக்கு எதிராக வந்து போராடுவாங்க. யாருன்னா இந்துக்களும் முஸ்லீமுக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க. அப்போ டெல்லியில் வந்து இதுக்கான போராட்டம் நடக்கும். அந்த டெல்லிக்கு வந்து யார் தலைவராக இருப்பான்னா முகமது அலி தலைவராக இருப்பார் அந்த மாநாட்டுக்கு. அப்போ இந்த போராட்டத்துலேயும் காந்தியும் கலந்துக்கிடுவார். ஆமாம், அந்த கிளாபத் இயக்கம் போராட்டத்துலேயும் வந்து ஆங்கிலருக்கு எதிராக வந்து போராடுறாங்களே அதில் வந்து காந்தியும் கலந்துக்கிடுவார். காந்தியும் கலந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுவார். இது வந்து போகும். இது கொஞ்சம் பெருசாகி போன நினைவு 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை தொடங்குவாங்க. 1920 ஆகஸ்ட் 1 அப்போ இதுதான் இருக்கிறதுலே பெரிய போராட்டம். அதிகமாக மக்கள் கலந்து கொண்ட போராட்டம் எதுனா இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம் தான். இந்த போராட்டம் வந்து ஆங்கிலருக்கு எதிராக தான் நடக்கும். ஆங்கிலருக்கு எதிராக எப்படி நடக்கும்னா சட்டமன்றத்தை வந்து கலந்துக்கிற மாட்டாங்க, அரசுக்கு எதிராக தான் நடப்பாங்க. எப்படின்னா படைகளுக்கு வந்து போக மாட்டாங்க, கலை நிகழ்ச்சியில் வந்து நடத்த மாட்டாங்க. அப்போ கல்லூரி படிப்பு எல்லாத்துக்குமே அரசுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து தனியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பு கொடுத்து அமைச்சு அவங்க தனியாக வந்து பார்த்துக்குருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற படிப்பை வந்து மாணவர்களுக்கு வந்து படிப்பு கற்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக
பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ 1921 வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியா வருவார். வேல்ஸ் இளவரசர் இந்தியா வந்து காந்தியை சந்தித்து பேசுவாங்க. பேசும்போது என்ன பண்ணுவாங்களா, இந்த இயக்கத்தை வந்து இங்கே கைவிட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் கைவிட முடியாதுன்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லிடுவார். இப்போ 1922 என்ன ஆகும்னா, மக்கள் வந்து சௌரி சௌரா நிகழ்ச்சி சொல்லுவாங்களே, 1922 பிப்ரவரி 5, அப்போ வந்து காவலர் வந்து தீ வச்சு விட்ருவாங்க. அந்த அலுவலகத்தை தீ வச்சு விட்டுனே 22 காவலர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா, இதை கைவிட்டுருவார். இதை எப்போ கைவிடுவார்னா, பிப்ரவரி 11 வந்து கைவிட்டுருவார். இந்த சௌரி சௌரன் நிகழ்ச்சி எங்கே நடக்கும்னா, 1922 கோரக்பூரில் யூபியில் வந்து நடக்கும். எப்போனா பிப்ரவரி 5, 22 காவலர் வந்து அதில் கொல்லப்பட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிடுவார் காந்தி. எப்போனா 1922 பிப்ரவரி 11 வந்து வாபஸ் வாங்கிடுவார். இது தான் இந்த ஒத்துழைமை இயக்கம், சௌரி சௌர நிகழ்ச்சி, கிளாபாத் இயக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் தரமான கண்டென்ட்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.